மாதம் இருமுறை செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்றீங்க, சரிங்க, ஓகே. கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்லை, நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ணலாமா மாதம் இருமுறை அப்படின்னு வந்து கேட்குறீங்க. செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, அதிக அளவில் உங்களுக்கு சக்தி என்பது விரயமாகும், ஆற்றல் இழப்பு என்பது ஏற்படும் போது உங்களுக்கு உடம்பு கைகால் ஒரு கட்டத்துக்கு மேலே நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதனால தான் அதுக்கு பேர் பொருள் அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் வந்து அது விந்துன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பொருள் நல்லா இருக்குங்க அவருக்கு அப்படிம்பாங்க. ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரும்போது கூட உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தன்மையை நீங்கள் இழந்து விடுவீங்க. என் உறவினர் என்கிட்ட கேட்டாங்க, இறை தேடலுக்கு குரு அவசியமா அப்படின்னு. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கார் அதை ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு குருவாக யாரோ ஒருத்தர் கற்றுக் கொடுக்க வேண்டியது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பொருட்கள் தான் அதை வச்சு சமையல் பண்ணணும்னா பேசிக் யாராவது கற்றுத்தரணும். இது ரெண்டுமே யாரும் கற்றுத்தராமல் நானாக பண்ணால் நிறைய தவறுகள் நேரிடும், ஆரோக்கிய குறைபாடு நடக்கலாம், இல்லை விபத்து நேரிடலாம், எது வேணால் நடக்கும். அந்த ஆன்மீக பயணம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, அடர்ந்த சன்லைட்டே வராத ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் நிற்கிறோம். ஒரு பாதை தான் ஊரை நோக்கி போகும், மீதி அத்தனை பாதையும் காட்டுக்குள்ளேயே போகுது, அடர்ந்த காட்டுக்குள்ளே. அப்படின்னா அங்கே யாராவது ஒருத்தர் அந்த திசையை காட்ட வர வேண்டியிருக்கு. அவங்க குருவாக ஒருத்தர் வந்து அந்த பாதையை காட்டி அந்த பாதையில் இருக்கிற இடர்களையும் சொல்லிடுறாங்க. அந்த பாதையில் நதி வரும், அங்கேயே நிறைய ஓய்வு எடுத்துக்கங்க, அங்கே நீர் பருகிக்குங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு உணவு நீர் கிடைக்காது, சேமித்து வச்சுட்டு சக்தி விரயம் இல்லாமல் தொடர்ந்து பயணப்படுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னால் அந்த பயணம் எவ்வளோ எளிதாக நடக்கும்ல. அப்படி தான் இந்த ஆன்மீக பயணம். ஏன்னா இங்கே மனம்ங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணணும். அப்போ குரு அவசியமாக இருக்கு. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மாதம் இருமுறை செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க, சரிங்க, ஓகே. கல்யாணத்தில் எனக்கு இது விருப்பமே இல்லை, நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ணலாமா மாதம் இருமுறை அப்படின்னு வந்து கேட்குறீங்க. தவறே கிடையாது. மாஸ்டர்பேஷனை முதல்ல கேவலமாக பார்க்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு விதவை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம், இது வைக்க போகிறதுக்கு எதுவும் இல்லை, நான் இருக்கக்கூடிய ஃபேக்டை பேசுகிறேன். ஒரு விதவை கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் வந்து கணவன் இறந்துடுறாரு, அவங்களுக்கு வேறு ஒரு கணவனை கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம் இல்லை, ஏன்னா குழந்தைங்களை பார்க்கணும், அடுத்தடுத்து கமிட்மெண்ட் இருக்குது, வேற ஒருத்தர் நினச்சி பார்க்குற கூட விருப்பம் இல்லைன்னா அவங்க எப்படி உடல் இன்பத்தை எப்படி கடப்பாங்க? கல்யாணம் பண்ணவன் இறந்துட்டாரு அப்படின்னா எல்லாத்தையுமே கடந்து போயிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, மாஸ்டர்பேஷன் என்பது தவறு கிடையாது. ஆனால் அளவு கடந்த அளவுக்கு அதிகமான மாஸ்டர்பேஷன் சுய இன்ப பழக்கம் என்பது பெரும் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். ஸோ அதனால் யோக பயிற்சியில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பவர்களும் சரி, மாதம் இருமுறை மாஸ்டர்பேஷன் செய்வதில் எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் அடிக்கடி அந்த இன்பம் நல்லா இருக்கு நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணாலும், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, அதிக அளவில் உங்களுக்கு சக்தி என்பது விரயமாகும், ஆற்றல் இழப்பு என்பது ஏற்படும் போது உங்களுக்கு உடம்பு கைகால் ஒரு கட்டத்துக்கு மேலே நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்போ இந்த நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சோ ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா மனத்தெளிவு வராது. மனத்தெளிவு வரலன்னா பணத்தெளிவு வராது. மனத்தெளிவு தான் பணத்தெளிவு, மனத்தெளிவு தான் உடல் தெளிவு, மனத்தெளிவு தான் அண்ட சராசரத்தை பற்றிய தெளிவு, மனத்தெளிவு தான் ஞான தெளிவு. அப்போ இது எல்லாத்துக்கும் மூலம் எது? விந்து சக்தி அல்லது சிரோணித சக்தி. எல்லாத்துக்கும் பேசுது அங்கே தான் இருக்குது. அப்போ அது அதிகமாக விரயமாகும் போது என்ன ஆகும்? பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டு வந்து விடும். அப்போ இதுக்கு பேஸான அந்த பொருளை, அந்த மெட்டீரியலை, இதனால தான் அதுக்கு பேர் பொருள் அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் வந்து அது விந்துன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பொருள் நல்லா இருக்குங்க அவருக்கு அப்படிம்பாங்க. அந்த பொருள் அவர்கிட்ட சூப்பராக இருக்குங்க, பிரகாசமாக. அந்த பொருள் அப்படின்னா என்னென்னா, அது உயிராற்றல் அல்லது விந்து சக்தி அல்லது சிரோணித சக்தி. வெக்கப்படுவோருக்கோ அசிங்கப்படுவோருக்கோ எதுவுமே கிடையாது. உண்மையை உண்மையாக தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இதை அதிகமாக விரயம் செய்யக்கூடாது. விந்து விட்டவன் நொந்து கேட்டான் சொல்றதுக்கு உண்டான மாபெரும் காரணமே இதுதான். அதிகமாக விரயம் செய்யாமல் வெளியிலேத்துறது இருக்கிறதுல இன்பத்தை விட உள்ள நிப்பாட்டினாத்தான் இன்பமும் கிடைக்கும், தெளிவும் கிடைக்கும், இந்த பொருளாதார வாழ்க்கையிலையும் முன்னேற முடியும், இறைவனையும் பார்க்க முடியும்ன்ற நம்பிக்கை நீங்க சேர்த்து வைக்கத்தான் வரும். ஸோ மாதம் இருமுறை சுய இன்பம் செய்வதில் தவறே கிடையாது. ஆனால் அது அதிகமாக மாறும்போது, அதிகமாக உங்களுடைய சக்திகளை நீங்கள் இழக்கும்போது, நீங்கள் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரும்போது கூட உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தன்மையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஏகப்பட்ட பிரச்சனைகளை அப்புறம் நீ அனுபவிக்க நேரிடும். அப்புறம் எந்த மருத்துவம் போனாலும் சரிபார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க.
இந்த சஞ்சீவினி என்பது பல வீடியோஸில் பேசியிருக்கேன். இந்த சஞ்சீவினி வீசிங் சரி பண்ணுது, கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுது, அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை கோளாறுகளை சரி பண்ணுது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இது வந்து சரி பண்ணுது. இதில் மெயினாக அந்த சஞ்சீவினியோடைய மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது உயிரணுக்களை அதிகப்படுத்தும். உயிரணுக்கள்னால் விந்து சக்தி மற்றும் சோனித சக்தி. உயிரணு இல்லாமல் உடல் இயங்காது. ஸோ நம்ம இந்த உயிரணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய இந்த சஞ்சீவினியை எடுக்கும்போது நீங்கள் இழந்த உங்களது ஆண்மைத்தன்மையவோ இல்லை நீங்கள் இழந்த உங்களது அந்த சுரோனித சக்தியோ சீக்கிரம் உங்களால் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு மூலிகையிலையும் ஒரு சப்போர்ட் கொடுத்தாச்சு, இதை கடந்த நிலையில் உங்களுக்கு ஞான தெளிவுலேயும் ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.